ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பொடுகுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு தட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். இதை தலையில் அப்ளை பண்ணும்போது ஒரு காட்டன் பஞ்சு வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். எப்போவுமே நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா குளிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு காட்டன் பஞ்சு வச்சு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து விட்டு நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். எப்போவுமே நம்ம தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது சும்மா கொஞ்சமாக எடுத்து மேலே மட்டும் நம்ம தடவிக்குவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து இதை ஒரு புக்கில் தான் படித்தேன். நம்ம எப்போவுமே நார்மலாக தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தலை குளிக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெறும் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பூண்டு போட்டு நீங்கள் காய்ச்சி தடவினாலும் சரி, நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பூ இல்லைனா சீயக்காய் தூள் யூஸ் பண்ணி தலை குளித்தோன்னா அந்த பொடுகு தொல்லை அதிகம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம பூண்டு போட்டு எண்ணெய் காய்ச்சி நம்ம அப்ளை பண்ணுறது வாரத்தில் ஒரு நாள் கூட செய்யலாம். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காய் எண்ணெயை கூட நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம தலை குளிக்கலாம். அது வாரத்தில் 2 நாள் செய்யலாம். நான் மேக்ஸிமம் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு சீயக்காய் தேய்ச்சி குளிப்பேன். கொஞ்சம் முடியும் கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இதை செஞ்சால் ஒரு முடி கூட கொட்டாது, கொஞ்சம் கூட பொடுகே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் பொடுகுக்காக நான் ட்ரீட்மெண்ட் போனப்போ கூட டாக்டர் சிரப் டேப்லெட்டு ஷாம்பு எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நல்ல சத்தான காய்கறிகள், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும், டெய்லி 2 முட்டை சாப்பிடணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம செய்யும்போது ஓரளவுக்கு நம்ம பொடுகு அரிப்பு முடி கொட்டுறதுலேருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.